வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் மெட்ரோ ட்ரேடர். இன்னைக்கு வந்து நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் பேர் வந்து விவேப். விவேப்ன்றது இண்டிகேட்டர்ஸில் இங்கே வந்து இருக்கும். இங்கே விடபிள்யூஏபி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். அதுதான் இது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். அதுதான் இந்த விவேப். இது வந்து இண்டிகேட்டர்னு சொல்லலாம், இண்டிகேட்டர் தான் சொல்லணும் இதை, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை இங்கே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துருக்கிறது நிஃப்டியில் ஒரு சாட் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த சாட் வந்து பாருங்கள், இந்த சாட் வந்து பாருங்கள், இது வந்து நிஃப்டி 14 செப்டம்பர் 1900 CE இந்த சாட் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆப்ஷன் பை பண்ணும்போது எதை வந்து பை பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து எப்படி பை பண்ணலாம், அதாவது என்ட்ரி எப்படி எடுக்கலாம், ஸ்கிரிப்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். இந்த விவேப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலான்றதையும் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து நான் நிஃப்டிக்கு மட்டும்தான் சொல்லுறேன், பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி பண்ணலாம். பட் பேங்க் நிஃப்டிக்கு அங்கே வந்து அந்த செட்டப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியோட சார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது 19800 கால் ஆப்ஷன் அண்டு 19800 புட் ஆப்ஷன் அண்டு இன்னொரு சிஇ ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரேட் வந்து எடுக்கலாம் அப்படின்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. எதில் அப்படின்னா ஒரு சிஇ அண்டு ஒரு பிஇ, அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுலுமே வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த விவேப்பை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விவேப்பை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை ஒரு 9:45 வரை நீங்கள் எதுவும் வந்து பண்ணாதீங்க. அதாவது 9:45 கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலும் 10 மினிட்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். இது 9:15, இது 9:25, இது 9:35, இது 9:45. இந்த 9:45 கேண்டில் வரை வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த கேண்டில் வந்து 9:45 9:55 வரை இருக்கிற கேண்டில். இதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், 9:55 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த கேண்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டிலில் இந்த விவேப் வந்து கட் பண்ணுது அப்படின்னா இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு பை, அவ்வளோதான். அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், 9:45 அதாவது 10 மினிட்ஸ் கேண்டிலில் 9:45 டைம் ஃப்ரேமை வந்து எடுத்துக்கோங்க. அந்த 9:45 டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அதோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா பை. இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஹை நம்மளுக்கு வந்து என்ட்ரி. இது தாங்க ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவே நம்ம வந்து வைக்கலாம். அதாவது அந்த 9:45 கேண்டிலோட லோவே வந்து வைக்கலாம். ஸோ அதுபடி இந்த கால் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா 76 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அண்ட் நம்ம என்ட்ரி வந்து 86 பஃபர் பாயிண்ட்டோடு வைக்கணும். 86.50 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1 பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து புக் பண்ணலாம். 20 பாயிண்ட் தாராளமாக வந்து புக் பண்ணலாம். இது அடுத்த மணியில், அதாவது இந்த மணியில் எடுக்கிற ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா 20 பாயிண்ட் தாராளமாக புக் பண்ணலாம். அடுத்த மணியில் எடுக்கிறதா இருந்ததுன்னா ஒரு 15 பாயிண்ட்டுக்குள்ளே புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கும் கீழே நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன், என்ட்ரி வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிகேட்டரில் விவேப்பை அப்ளை பண்ணுறீங்க. எதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணியில் இருக்கிற ஸ்கிரிப்டாக தான் எடுக்கணும். அதில் ரெண்டு சைடுமே, கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே வந்து எடுத்து இந்த விவேப்பை அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ஃப்ரேம் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு 9:45 டைம் ஃப்ரேமில் அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணதுன்னா நீங்கள் வந்து பை வந்து எடுக்கலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது இந்த கேண்டிலோட ஹை லோ இருக்கும் இல்லையா, அதோட டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அதே நீங்கள் வந்து டார்கெட்டாக வைக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே இந்த கேண்டிலோட ஹை வந்து 85.30 ரூபாய், லோ வந்து 76.50 ரூபாய். அப்போது நியர்லி உங்களுக்கு 9 ரூபாய் வந்து வரும் இல்லையா, 9 ரூபாய் 10 ரூபாய் கிட்ட வந்து வரும், சாரி 9 ரூபாய் கிட்ட வந்து வரும். நீங்கள் 9 ரூபாய் டார்கெட் வைக்கலாம். என்ட்ரி வந்து இங்கே வந்து பிரேக் ஆகிருக்குது இல்லையா. ஸோ 11:25 பிரேக் ஆகிருக்குது.
நீங்கள் 10 பாயிண்ட் இல்லை அதுக்கு மேலேயே வந்து கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ இது தாங்க, இதே இது நீங்கள் இந்த மணியில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹை லோ பாருங்கள், இல்லை அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுட்டு புக் பண்ணிக்கலாம் டார்கெட். அட் த மணியில் எடுத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் மட்டும் புக் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் மட்டும் புக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போனீங்க அப்படின்னா உங்களால் டார்கெட்டை வந்து சரியாக வந்து புக் பண்ண முடியாது, அதாவது எக்ஸிட் வந்து கரெக்டாக வந்து உங்களால் பண்ண முடியாது, இவ்வளோதான். இப்படியே இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீவியஸ் டேயில் எப்படி வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டேக்கு முன்னாடி டே 9:45 கேண்டில் இல்லையா, இதுதான் 9:45 கேண்டில். இந்த 9:45 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணுது, இந்த லைனையும் பிரேக் பண்ணுது, ஹையவும் பிரேக் பண்ணுது, ஹையை பிரேக் பண்ணுது. இது 22 ரூபா தான் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எடுக்கணுமா, எடுக்கக்கூடாது, ஓகே. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 10 பாயிண்ட் வச்சுட்டு வரலாம். 32 தாராளமாக வந்துருச்சு. ஸோ இதுதான் அவுட் ஆஃப் த மணி இது இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் த மணியில் 32 பாயிண்ட் வந்து, அதாவது 10 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து வந்துருச்சு. இதே இது இந்த மணியில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 20 பாயிண்ட் சூப்பராக வந்து புக் பண்ணியிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த நியர் தான் வந்து மணியாக வந்து இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இது 93 ரூபாயில் இருக்குது இந்த ஸ்கிரிப்ட், அதாவது 19:600 CE. இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9:45 93 ரூபா இருந்திருக்குது. லோ வந்து 80 ரூபா, அப்போது 1:1 நீங்கள் புக் பண்ணலாம். இல்லைனா பெட்டர் வந்து நீங்கள் இது இந்த மணியாக இருந்ததுன்னா 20 பாயிண்ட் வந்து புக் பண்ணலாம், இல்லை அடுத்த மணியாக இருந்தது அப்படின்னா 15 பாயிண்ட் புக் பண்ணலாம், இல்லைனா இந்த 1:1 ரேஷியோலையும் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், 80 to 93 இல்லையா, நியர்லி 94 தான் நம்ம அதாவது என்ட்ரி வந்து எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்திருந்ததுன்னா அடுத்து வந்து 15 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், இங்கே 120 போயிருக்கு ஹை. இது தாங்க விவாப்பில் இது வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே, 2 நாள் பார்த்துட்டோம், 2 நாள் டார்கெட் பார்த்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து அதாவது பிஇ ஸ்கிரிப்ட் எடுத்திருப்போம் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். பிஇ ஸ்கிரிப்டில் பாருங்கள், இந்த டே அதாவது 8 செப்டம்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:45 இது தான், 9:45 ஹை வந்து 101.70 இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா கொஞ்சம் மொபைலை ஜூம் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். 9:45 அதோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து பார்த்தீங்கன்னா 102 ரூபா கிட்டத்தட்ட, நம்ம 102.50 கூட என்ட்ரி எடுக்கணும், எடுத்திருந்தோம் அப்படின்னா பாருங்கள் டார்கெட் வந்து போயிருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1 வைக்கலாம், 92 ரூபா. இங்கே ஆனால் 90 ரூபா வந்துருச்சு இல்லையா, அதுதான் நீங்கள் 1:1 கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 12 ரூபா ரேஞ்சில் வந்து வைக்கலாம். டார்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி போயிருக்கும், ஓகேங்களா. இங்கே உங்களுக்கு லேக் ஆகுது இல்லையா, இது லேக் ஆகிற ஒரு இண்டிகேட்டர் தான். இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்கன்னா லேக் ஆகிற ஒரு இண்டிகேட்டர் தான். விவாப் வச்சு நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இதில் அடிக்கடி வந்து லேக் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது, அதாவது இந்த ட்ரேட் செட்டப் செட் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த விவாப்ன்றத நிறைய பேர் பண்ணுறதுனால நானும் உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன், அவ்வளோதான். இப்போது 9:45 ட்ரிகர் ஆகிருக்குது, மேலே வந்து க்ளோசிங்கும் வச்சுருக்கு, இந்த விவாப் லைனுக்கு மேலேயும் க்ளோசிங் வச்சுருக்குது, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம், 102.50 தான் எடுத்திருக்கோம். இந்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வந்துருச்சு, அதுக்கு இதுக்கு கீழே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதாவது இந்த கேண்டில் கீழே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டாப் லாஸ் தான் இல்லையா. ஆனால் மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குது, மேலே பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இதுதாங்க, இந்த இண்டிகேட்டரில் லேகும் இருக்குது பட் நிறைய டைம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு நாள் பேக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதாவது சிஇ சைடு வந்து 2 நாள் வந்து பார்த்துருந்தோன்னே அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாள் 9:45 இங்கேருந்து அப்படியே வந்து கீழே தான் போயிருக்குது, மார்க்கெட் மேலே போகவே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வந்து வச்சுக்கலாம், கன்சால்டேஷன் அப்போது இது கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள், 6ஆம் தேதி, 6ஆம் தேதி என்ன இருக்குன்னா க்ளீனாக வந்து ஹை போயிருக்குது, அதாவது 237 237 தான் ஹை, அதை பிரேக் பண்ணியிருக்குது, நல்லாவே மேலே போயிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி நாளும் செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அதாவது 9:45 கேண்டில் இங்கே இருக்குது, இதை பிரேக் பண்ணவே இல்லை, இங்கேயே ஃபஸ்ட்டு வந்து விவாப்பை வந்து கிராஸ் பண்ணவே இல்லை,
இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான். இங்கே கிராஸ் பண்ணியிருக்குது, இங்கே கிராஸ் பண்ணி அதாவது விவேப் மேலே கிராஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரே. ஸோ இங்கே கிராஸ் பண்ணி க்ளோசிங் வந்து இங்கே வச்சிருக்குது இல்லையா, இங்கே வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்குது இந்த கேண்டில். இருந்தாலும் இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது உங்களால் எக்ஸிட் எங்கன்றது தடுமாறுவீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த இண்டிகேட்டர் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, இதை பேஸ் பண்ணியும் வந்து ட்ரேட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோவே. இதில் அக்யூரேசி வருமானன்றது சந்தேகம்தான், ஓகேங்களா. அடுத்த நாளும் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 9:45 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகவே இல்லை இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த டே வந்து பாருங்கள் 9:45 வந்து கிராஸ் ஆகிருக்குது ரெட் கலர் கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டில் அதுக்கு 9:55 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் விவேப்புக்கு மேலே தான் க்ளோசிங்கே வச்சுருக்குது. அண்டு நம்ம இங்கே வந்து இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணோன்னா நம்ம பை வேற பண்ணுவோம். பை பண்ணியிருந்தா இதோட ப்ரைஸே வந்து 325 ரூபா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்த சேட், இது லாஸ்ட் வீக் இந்த வீக் எக்ஸ்பீரி சேட், பட் நம்ம வந்து 4ஆம் தேதி போயிட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 325 ஹை வந்து எவ்வளோ போயிருக்குது, 353 போயிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டார்கெட் பக்கத்தில் போயிருக்குது, பட் இவ்வளோ இந்த மணியில் போயும் இவ்வளோ தான் வந்து டார்கெட் போயிருக்குது. ஸோ இதில் எக்ஸிட் வந்து நிறைய பேர் வந்து தடுமாறுவாங்க. இதில் கரெக்டான ஒரு கால் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் போயிட்டுருக்குதா, இல்லை ஸ்டாப் லாஸுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டுருக்குதா, இல்லை அதாவது ஸ்டாப் லாஸுக்கு பக்கத்தில் வருதான்றதை இதை வச்சு நீங்கள் வந்து தீர்மானிச்சிடலாம். உதாரணத்துக்கு இங்கே 19:800 புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஹாஃப் அன் ஹவரில் வந்து இது பிரேக் ஆயிடுச்சு, இங்கே வந்து போயிட்டுருக்குது இல்லையா. ஹாஃப் அன் ஹவர்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கேண்டில் வரும், 3 கேண்டில் இருக்கும் இல்லையா. 3 கேண்டில் சேர்ந்தது ஹாஃப் அன் ஹவர் இல்லையா. ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலில் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து எடுப்போம். எடுத்திருந்தோம் அப்படின்னா 125 எடுத்திருப்போம், அது ஹை போனது 132 தான் போயிருக்குது, இதையும் தாண்டி போயிருக்குது. இங்கே க்ளோசிங்கும் இதுக்கு மேலே தான் வச்சுருக்குது, இருந்தாலும் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் தான். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே கீழே வந்து வைக்கிறதுக்கு பதிலாக 85 வைக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே நம்மளுக்கு இங்கேயே க்ளோசிங் கொடுத்துருச்சு இல்லையா, விவேப்புக்கு கீழே வந்து கட் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இங்கே 103 கூட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருந்துக்கலாம். அதுக்கு இது வந்து யூஸ் ஆகும், அதாவது டார்கெட்டுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நீங்கள் ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணுறதுக்கு இந்த விவேப் வந்து யூஸ் ஆகும். அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஹாஃப் அன் ஹவரில் பிரேக் ஆகுது, இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் ஆகுது, அதாவது ஓஆர்பி மெத்தடில் பிரேக் அவுட் ஆகுது, இல்லை ஹாஃப் அன் ஹவர் ஓஆர்பி மெத்தடில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் இல்லை டார்கெட்டை கூட்டுறதுக்காகவும் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து எப்படி கூட்டலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த டே வந்து மேலே போய்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம டார்கெட்டை வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணுறத விட இங்கே போயிட்டோ இல்லைனா இங்கே போயிட்டோ கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதாங்க இந்த விவேப்பில் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.